தமிழீழம், நான் உங்கள் உமா. நம்ம தமிழீழம் சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டைரக்ட் லேண்ட் ஓனர் அண்ட் பில்டர்கிட்டேருந்து ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு ரூபா கூட நீங்கள் ப்ரோக்கரேஜ் அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. அதில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எம்சி பில்டரோட 3BHK டூப்ளெக்ஸ் ஃபீலா ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக சென்னை தாம்பரம் மப்பேடு ஜங்ஷனில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷனில் ரெடி டு சேல்ஸுக்கும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் 3BHK இண்டிவிஜுவல் டூப்ளெக்ஸ் விழா சேல்ஸுக்கு இருக்குது. அதில் 4 விழா பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. ரெடி டு சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 1 விழா மட்டும் தான் இப்போ சேல்ஸுக்கு இருக்குது, மற்ற விழாஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி டு சேல்ஸில் இருக்கிற CMDA அப்ரூவ்டு 3BHK இண்டிவிஜுவல் விழாவோட பிளானிங் பார்க்கலாம். வீடோட ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. வீடு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்லையும் பில்டப் ஏரியா 1781 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK டூப்ளெக்ஸ் விழா மாடலில் கட்டியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ் கேட் MS நல்லா திக்னஸோடு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கறது 10x18 சைஸில் இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா. பார்க்கிங் ஏரியாவில் அண்டர் கிரவுண்டில் கான்கிரீட்டில் 10,000 லிட்டரில் செப்டிக் டேங்க், 4,000 லிட்டரில் சம், 4,000 லிட்டரில் வேஸ்ட் வாட்டர், 150 அடிக்கு போர்வெல், 3-phase EB கனெக்ஷன், 7 அடிக்கு காம்பவுண்ட் வால், ஓவர்ஹெட் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் 1200 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீடோட சீலிங்க்கு எல்லாம் LED ஸ்பாட் சீலிங் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடு சுற்றி 1.5 அடி கேப் விட்டு தான் கட்டியிருக்காங்க. டீக்வுட் மெட்டீரியலில் மெயின் டோர், அதுக்கு MS சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரான உடனே லிவிங் ஹால் 15x11 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாசி ஃபினிஷ் வெர்ட்ரிஃபைட் டைல்ஸும் UPVC வித் MS கிரில் விண்டோ தான் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸும் ஸ்டேர்கேஸ் பக்கத்திலே சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் 11x8 சைஸில் கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சனுக்கு L-shaped கிரானைட் கவுண்டர் டாப், SS சிங்கும் அதே மாதிரி கான்கிரீட்டில் லேப்டாப் ஷெல்ஃபும் தேவையான அளவுக்கு இருக்குது. வாஸ்துபடி வீடோட பின்வாசல் கிச்சனில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு ஆப்போசிட்டில் கான்கிரீட்லேயே ஒரு பூஜை ஷெல்ஃபும் கட்டியிருக்காங்க. அடுத்து கிச்சனில் இருந்து வெளியே வரும்பொழுது லெஃப்ட் சைடில் வாஷ்பேஷன் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 6x4 சைஸில் காமன் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்லே இந்தியன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோரோட பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. பெட்ரூம்க்கு எல்லாம் மெம்பரேன் டோர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்தீங்கன்னா 819 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்கிங் ஏரியா, லிவிங் ஹால், கிச்சன், காமன் பாத்ரூம், ஒரு பெட்ரூமோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ன மாதிரியான பிளானிங்கில் அமைஞ்சிருக்காங்கன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்டோ, SS ஹேண்ட்ரெயிலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 862 ஸ்கொயர் ஃபீட்டில் லிவிங் ஹால், 2 பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம், ஒரு பால்கனியோட அமைச்சிருக்காங்க. அதில் இப்போ பார்க்கறது 16x8 சைஸில் இருக்கிற லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைடில் 2 பெட்ரூமும் ரைட் சைட் கார்னரில் பால்கனி அமைச்சிருக்காங்க. லிவிங் ஹாலோட ரைட் கார்னரில் இருக்கிற பால்கனி பார்த்தீங்கன்னா 10x6 சைஸில் பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கு SS கிளாஸ் ஹேண்ட்ரெயிலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து
பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், 16x11 சைஸில் இருக்குது. இந்த ரூமில் 8x5 சைஸில் அட்டாச் பாத்ரூம் வித் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரூமில் தேவையான அளவுக்கு ஷெல்ஃபும், அதுக்கு பக்கத்திலே 8x6 சைஸில் அட்டாச் பால்கனியும் அமைச்சிருக்காங்க. அடுத்து பார்க்கறது 11x13 சைஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட செகண்ட் பெட்ரூம். இந்த ரூம்லையும் 11x4 சைஸில் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹெட்ரூமும் ஓப்பன் டெரஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கூலிங் ரூஃப் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த வீடு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு, அது நீங்கள் டெரஸ்லேருந்து பார்த்தாலே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டெரஸ்லேருந்து பார்க்குற ரோடு தான் மப்பேடு மெயின் ரோட். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன் த ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது கேம்ப் ரோட் ஜங்ஷன். இங்கேருந்து டூவர்ஸ் போகும்போது பாரத் யூனிவர்சிட்டி வருது. அதுக்கு அடுத்து பார்க்கறது மப்பேடு ஜங்ஷன். இங்கே இருந்து மப்பேடு ஜங்ஷன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லே ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்கறது மப்பேடு ரோடு. இந்த ரோடில் காஃபி ஷாப் இருக்குது. இந்த காஃபி ஷாப்புக்கு பக்கத்திலே தான் ஆன் த ரோட்லே எம்சிபி பில்டரோட ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ரெடி டு சேல்ஸில் இப்போ நீங்கள் பார்த்த வீடு மட்டும் தான் சேல்ஸுக்கு இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 விலா சேல்ஸுக்கு இருக்குது. சிஎம்டிஏ அப்ரூவ்டு 3BHK டூப்ளெக்ஸ் விலாவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 75 லேக்ஸ்லேருந்து 90 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடு சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழீழம் சேனல்.